வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல மாசங்களுக்கு இருக்கக்கூடிய கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துருவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். 30 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துருவோம். 8 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிய சேர்த்துருவோம். எல்லாத்தையும் வறுத்துருவோம். இப்போ 4 கை அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துலாம். எல்லாத்தையும் வதக்கின்றுவோம். ஒரு நிமிஷத்துல நல்லா வதங்கிட்டு இருக்கு. முத்தின கருவேப்பிலையே எடுத்துக்கோங்க. இதுக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். இதுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துப்போம். இதுக்கு தண்ணி விடாம அரைச்சிப்போம். அப்பதான் ரொம்ப நாள் வரும். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை விட்டு அரைக்க போறேன். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் விட்டீங்கன்னா ரொம்ப நாளே இருக்கும் நம்மளுடைய ஊறுகாய். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்சி மிளகாவும் சேர்த்துப்போம். அரைச்சி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கின்றுவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. 1 நிமிஷம் அப்படியே கொதி வர விடுவோம். இத 1 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. இது போதும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா பல மாசங்களுக்கு ஈஸியா வரும். இது சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட முடியும். தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.